தெருவில் இருக்கிற நாலு நாய்கள்கிட்ட புது நாய் ஒண்ணு வந்துருச்சுன்னா நாளும் கொலைச்சு தீத்துரும். சண்டையே நம்முடைய வாழ்க்கையாயிடும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. நான் சண்டை இஸ் ஈக்குவல் டு நாய் சண்டை, என்ன சண்டை, கருத்து வேறுபாடுகள், அதனால துன்பம். அவன் யாருக்காரு ஏன் வந்தான்னு அவன் நினைக்கிறான்றது உங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கும் முடியல, அவங்கள மீறி அவங்களுக்கு கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கு. அதை விதைக்கிறது வந்து நான் பாவம். ஆனா திங்கிங் இல்லாத ஒரு தனியா ஒரு எண்ணமே இல்லையே. சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு ஒரு காசு இருந்ததுன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்கிற அளவுக்கு ஆரம்பிக்கிற இது விஷயமா இருக்கு. சின்ன குழந்தை வந்து பிச்சை எடுக்குதா இல்லையா, என்கிட்ட காசு கேட்கிறேன், நான் காசு கொடுத்துடுறேன், பட் நீ என்ன பண்ற, இது மூலமா என்ன பண்ற, இது என்ன உன்னுடைய மனப்பாங்க அப்படின்னு கேட்கிறேன். மன்னிச்சுக்கீங்கன்னு போச்சு. நீ ஏமா என்கிட்ட கேட்கணும், உனக்கே இல்ல. உங்க அம்மா கிட்ட இந்த கேள்வியை கேளு, என்ன ஏமா அங்க போய் கேட்க விடுற, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு. மனம் புத்தி பூரா தாத்தையில இருந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு தானே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பணம் குறைஞ்சதோ, நாளைக்கு அந்த அடுத்த மாசத்துக்கு என்ன ஆகுது, எல்லாம் இது உயிர் வாழ்க்கையா. இந்த மாதிரி இருக்கும்போது டிராவல் வேற இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்பி விழுந்துடுறோம், வாசனையிலே நிறைய விழுந்து விழுந்து எழுந்திக்கிறோம். இதுல சமீபமா வந்து எங்க கணவர் இறந்துட்டாரு, இப்போ மே இந்த கொரோனா பீரியட்ல இறந்துட்டாரு. சோ அப்ப வந்து எனக்கு நிறைய பாடம், நிறைய லெசன், நிறைய கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய வாசனைகள்லாம் நிறைய உதவுனாங்க. அப்போ நான் சமையல்லாம் என்ன அனுப்ப மாட்டேன்ட்டாங்க, தனியா இருக்க கூடாது, ரெண்டு சன் இருக்கும், சமுதாயம் என்ன பேசும், இல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசம். பட் எனக்கு யாராவது ஒருத்தருக்கு கல்வி கத்து கொடுக்கணுமே, அது டாக்டரிங்லாம் மூலியமா மத்தவங்க மூலியமா, அவங்கெல்லாம் நிறைய லெசன் கொடுக்கவே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலா. அப்போ வந்து வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஒரு கில்ட்டி ஆக்சுவலா, அவர் வந்து கொரோனால இறந்துட்டாங்க. அந்த இடம் வந்து ஒரு 5 மாசம் 6 மாசம் பூட்பங்களா மாதிரி மூடி போய் போட்டாச்சு. நான் சன் வீட்டுல பகிர்ந்து இருக்கிறேன், இங்க அங்க இருக்கிறேன், அங்க உடலும் உயிரும் நூலாகி போன மாதிரி போயிட்டேன் சுத்தமா. நானும் கொரோனால அஃபெக்ட் ஆயிடுச்சு ஐயாவுக்கு இருந்ததால. சோ அப்புறம் இங்க அங்கேயும் அல்லாடி மனசு உடலும் அங்க ஒண்ணுமே இல்லை. பட் அப்புறமா எழுந்துருச்சு நான் தனியா தான் போகணும்னு என்ன வந்து வச்சது. ஒரு ஒரு யோசனை வருது, நான் வந்த டிராவல்ல என்னை அடிச்சு தோச்சு என்ன தனிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த நாடகம் நடத்திருக்கிறது, அதுவும் தெரியுது. பட் அப்போ நான் வந்துட்டு ஒருத்தர் ஒரு வாரம் துணைக்கு இருக்க வச்சுதான் படுக்கமண்டு இருந்துச்சு, ஏன்னா அப்படி மூடி இருந்தது ஒரு ஒரு விஷயம்ன்றதுனால எனக்கும் எவ்வளவு இருந்தாலும் லைட் கில்ட்டி இருந்துச்சு, பயம் இருக்கு. அப்போ சம்டைம்ஸ் அந்த பெட்ரூமை பார்த்தாலே என்ன பண்ணுன்னா, அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் ஹால்லயே படுத்த இங்க படுத்து பழகணும், அப்பதான் ஒரு பாத்ரூம் போவாரு வருவாரு, அந்த இடத்த நம்ம பாக்கணும், ஊத்து பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுக்கப்புறமா அந்த அம்மாவை நிப்பாட்டிட்டேன் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம், இல்ல நம்ம இருந்து பழகணும், என்ன ஆயிடும் அப்படின்றது இது பண்ணும்போது ஜஸ்ட் அப்படி பார்த்தனா என்ன பண்ண, எனக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா அந்த இடத்த வெறுமையா ஊத்தி பார்ப்பேன். வரதா செய்து போதா செய்து, பட் இவ்வளவு கடந்துட்டதுக்கு அப்புறமும் நல்லா தெரியுது அது உண்மை இல்ல, இந்த உடல் இல்ல, உயிர் இல்ல. கடந்து வந்த பாதையிலும் மகான்கள் கிட்ட எல்லாம் வாங்கின வரன்கள் மூலியமாவும் தெரிஞ்சா கூட அது சொல்லும் போது நம்ம கணவராச்சு அப்படின்னு புலப்புலப்புலாம் கூட்டிடுறேன். அது அழுகுறேன் காலையில கூட அம்மா கிட்ட, அம்மாவை மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு செகண்ட் அவங்க கிட்ட ஒரு 3 மினிட்ஸ் தான் பேசியிருப்பா, நான் கடகடங்க கூட்டிட்டேன். அதே மாதிரி ஐயாட்ட கார்ல வரும்போது கொஞ்சம் பகிர்ந்துட்டேன். அது ஏன் அவ்வளவு எமோஷனல் இன்னும் வச்சிருக்கிறேன் நானு எனக்கு தெரியல. அதனால எனக்கு உடம்பு கூட பாதிச்சிடுச்சு. 40வது நாள் வந்து அவர் இறந்த 40வது நாள் வந்து எனக்கு ஒரே யூரின்ல ப்ளீடிங் ஆயிடுச்சு. திருப்பியும் அஃபெக்ஷன் உடம்பெல்லாம் கொஞ்சம் ஆர்கான்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு எப்பயுமே நான் கொஞ்சம் யோகாலதான் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் பாடி வெயிட் கரெக்டா கரெக்டா வச்சுப்பேன். ஈவன் அவரு அன்னைக்கு இறக்குற அன்னைக்கு ஈவினிங் கூட காலையில நான் எக்ஸசைஸ் பண்றேன், டீ போடுமான் போது கூட எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படி கொஞ்சம் வச்சுக்கிறவோ வயிறெல்லாம் புண்ணா போச்சு. அப்புறமா இவங்க வீட்டுல எல்லாம் நிறைய பாடம் எனக்கு லெசன், இப்படி ஒரு உடம்பு சரியாதவள அவங்க கவனிக்க முடிய கவனிக்க அவங்களுக்கு இது ஒரு பாடமா எனக்கு. அவங்க கவனிக்கல ஒண்ணு, அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது நான் போய் இருக்கிறத ஒரு வெறுப்பு, இங்கே இருந்துருவாளோ
மாமியார் காரி இங்கே இருந்துருவாளா, நானும் அவரும் தனியா இருந்தோம், பசங்களா தனியா இருந்தாங்க. கொரோனா பீரியட்ல தனித்தனியா ரெண்டு பெரியவனும் அவங்கள தனியா இருந்தாங்க, நாங்க தான் விடப்பட்டோம். அதுலதான் கண்டுபிடிக்க முடியாமையும் போயிடுச்சு, சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிற இப்படின்ற நேரத்துக்குள்ள அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அவரு இப்படி போறாரு மார்ச் வரைக்கும், நான் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு மறுநாளுக்கு மறுநாளே என் சண்ணுக்கும் கொரோனா வந்து எல்லாம் தொட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணதுனால எல்லாம் இப்படி இருந்ததுல ரெண்டு மருமகிட்டையும் மூணு மாசம் ரொம்ப புண்ணாயிட்டேன். ஆனா கொஞ்சம் இந்த இதெல்லாம் உள்ள போனதால அந்த சகிப்புத்தன்மை எல்லாம் இருந்தாலும் பட் பிரஷரா உள்ள இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா, ஏன்னா நானுக்கு வந்து ஞானம் வரல, கர்த்தாவால நீங்க அடக்கிக்கிறீங்கல்ல. இது வந்து இப்போ இது இதெல்லாம் கடந்துதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதாவது வந்து கதாபாத்திரம்னாலே வந்து கர்மங்களால சூழப்பட்ட ஒரு டூயர், அவன் தன்னைத்தானே ஓயாம வந்து தன் இருக்க தனிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அவன் வந்து வாழறதாவே அவனுக்கு நம்பிக்கை வருது. போருமா, நம்ம ஏன் ஓயாம வினையாற்றிட்டு இருக்கோம்? வாசனைகள் தான் வினையை பண்ண வச்சாலும் அதுக்கு மெக்கனைஸ்டா நம்ம போய் ஈல்ட் ஆறோம். நான் போய் அதுல போய் உடனே ஒட்டிக்குது, புரியுதுங்களா? ஒரு தனிமை கிடைக்க வேண்டிதான் உடனே வந்து உள்ளுக்குள்ளே தனியா ஒதுங்குறோம், புரியுதுங்களா? யோசனைகள்ல ஒதுங்குறோம். சோ இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி வந்து இதுக்குத்தான் வந்து நான் பாவம் ஃபுல்லா ட்ரெயின்டு, இதை தவிர பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி அனாதரவா கிடக்குது. அப்பதான் குரு வராரு. குருவனுடைய இன்டர்செப்ஷன்ல தாமா வந்து கற்பகோடி வருஷ வாசனைகளா இருந்தாலும் சன நேரத்துல பொடி பொடியாகும், வேற எதுக்குமே முடியாதுமா, முடியவே முடியாது. அதனால உங்களுக்கு எப்படியோ வந்து இது கேட்டிருந்தீங்களா? எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கீங்க இது சச்சங்கங்கள்? நான் ஒரு 3 மந்த்ஸ் கேப் கேப்பா கேக்குறேன். கேட்டிருக்கேன். சோ எங்க இருந்தோ அதெல்லாம் போயிருக்கு. உங்களை இந்த மாதிரி புரட்சி உண்டிலைகள் இப்ப வந்து சாதா எல்லாருக்குமே போராட்டம் தான். ஏன் போராட்டம்? பொறுப்பான நான் பாவம் வந்து தான் டூயர் மாதிரி தன்னை ஓயாம கர்மங்களை இன்வால்வ் பண்ணி பண்ணி அது மூலமா எல்லாம் என்ன பண்றான், தன்னை அழிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு பெருக்கிக்கிட்டு இருக்கான். நான் ஏதோ இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் நான் செய்யறேன்ற பாவத்துல போய் நான் முடிச்சுக்கிறேன். என்ன நான் புரியுதுங்களா? பண்ணவன நினைச்சுக்கிறேன், அவங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். புரியுதா? வீட்லயே இப்போ கதாபாத்திரங்களை இப்படி அம்மாண்டவங்களை இப்படி காதால தானே உனக்கு நல்லா பண்ணி போட்டேன், மத்தியானம் ஏதோ ஒன்று இருக்கு சாப்பிட்டு போக கூடாதா அப்படின்வாங்க. அவங்க பண்ணி போட்டவங்களா இருப்பாங்க, அதே மாதிரி இவனை எதிர்பார்க்க வச்சிருவாங்க. இவன் மத்தியானமும் எனக்கு திருப்பி புதுசா பண்ணி போடக்கூடாதா அப்படின்னு ஏதோ கேட்பான். இப்படி சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் கூட உறவுகளுக்கிடையே வருது. எல்லாரையும் வந்து எண்ண ஓட்டங்கள் மூலமாக கர்ம உணர்ச்சிகள் பழைய அனுபவ வாசனைகள் பொறுப்பாளிய செய்தவனாக எதிர்பார்ப்பவனாக செய்தவனா நீங்க பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வேலைய வந்து உங்ககிட்ட இருந்து அவங்கள எதிர்பார்த்து வச்சீங்க. நீங்களும் அந்த பெயரை நான் பண்ணதுக்கே நீ நன்றி கடன் காமிக்கணும்ன்றதெல்லாம் நீங்களும் வச்சுப்பீங்க. எதிர்பார்ப்பு தான் ரெண்டு சைடு அட்டாக் நடந்துகிட்டே இருக்குங்க. பொழுதன்னைக்கும் நனவு நிலைன்றது நாய் சண்டை. ஒரு தெருவில் இருக்கிற நாலு நாய்களுக்கு புது நாய் ஒண்ணு வந்துருச்சுன்னா நாளும் கொலைச்சு தீத்துரும், அதுவும் கொலைச்சு தீத்துரும். பழகிற வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை, அப்புறம் சண்டையே நம்முடைய வாழ்க்கை ஆயிடும். புரியுதா? இப்படித்தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. நான் சண்டை இஸ் ஈக்குவல் டு நாய் சண்டை, என்ன சண்டை, கருத்து வேறுபாடுகள், அதனால துன்பம். மாமியார்காரி ஏன் வந்தான்னு அவன் நினைக்கிறான்றது உங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கும் முடியல, அவங்கள மீறி அவங்களுக்கு கம்பேரிசன் வந்துகிட்டே இருக்கு. அதை விதைக்கிறது வந்து நான் பாவம். அடிப்படையா இங்க ஆன்ம ஞானம் ஒழிச்சு கட்டி எங்கேயோ இல்லாமல் மண்ணை போட்டு மூடி இருக்காங்க. இது டீப்பர் சயின்ஸ் இல்லையா? உள் சயின்ஸ் நீங்க சாப்ட்வேரோட சயின்ஸ் தானங்க உங்களுடைய ஸ்மார்ட் போனா வெளில இருக்கு. நீங்க இங்கேயே மகிழ்ந்து திடீர்னு ஐயோ என்னோட ஆப் ஒர்க் பண்ணலையா, ஆப் ஒர்க் பண்ணலையா, ஆப் ஒர்க் பண்ணலையா, அங்க என்ன ப்ரோக்ராம் என்ன போய் பாரு, அப்டேட் போடல அப்படின்ற மாதிரி. அபிமானம் கரையுது, கடைசியா கரையுது. ஒரு சைடு புண்ணிய வாசனைகளும் போராடுது, சுப வாசனைகள் வந்து தெளிவை நோக்கி நான் கிட்ட இருந்து தன்னை எக்ஸ்ட்ரிகேட் பண்ணிக்கணும், விடுவிச்சுக்கணும் அப்படின்னு போராடுது. அதனால கடைசி கலக்கங்கள் இதெல்லாம், புரியுதுங்களா? ஏன்னா நீங்க மனைவியா ஆனாதானே வந்து அவரை பத்தி அவருடைய இறப்போ அவருடைய நோய் இருதலோ எல்லாமே பயமும் படுத்தும் அபிமானத்தையும் பெருக்கும். சோ நீங்க கதாபாத்திரம் தானே உணர்ச்சி,
சோ அழற யாரு என்ன தூக்கமா உனக்கு அப்படின்னு பாக்குற அளவுக்கு புண்ணிய வாசனை முடிச்சுக்குச்சு. அதனால இதெல்லாம் கடைசி கரைதல்கள். புரியுதா? அதே மாதிரி அந்த பயம் இப்ப சொன்னீங்க கரெக்ட். நான் வந்து கண்ண மூடி இப்பெல்லாம் எப்பயுமே எங்க உட்கார்ந்தாலும் நான் மறந்துடுவேன், தியானம் இருப்பேன். பட் இப்ப வந்து ஹால்ல உட்கார்ந்து கண்ண மூடி தியானம் இருக்க மாட்டேங்கிறேன். அதுக்கு ஒரு ரூம் அதை பூட்டிக்கிட்டு அப்ப இருந்தாதான் கண்ண மூடினா அப்ப கூட டீப்பா போக மாட்டேங்கிறேன். கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருக்கவே முடியல என்னால. எங்கேயாவது ஒரு சென்டர் இல்ல அந்த மாதிரி போனாதான் நான் வந்து கண்ண மூடுறேன். உங்களை வந்து அந்த டூயராக வாழ்பவராக உடலாக நான் பாவம் அப்படியே ஜாக்குறது இருந்துக்கோ. நீன்றது உயிர், அது கண்ணுக்கு எதிர்க்க உயிர் போக எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. கண்ணுக்கு எதிர்க்க உடல் வந்து நோய் விட அதை பாக்குறீங்க. உலகமே தாக்கம் அடையிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்க மனத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்கு. சோ கொரோனான்றது ஒரு பிரம்ம ராட்சசம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது உலகத்துக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆன்ம ஞானத்துக்கு திரும்புங்கப்பா அப்படின்னு கத்துது கொரோனா. கொரோனா என்ன பண்ணுது? ஏதோ வியாதிகள் வர வேண்டியதான். அந்த காலத்துல அது என்ன பேரு என்ன கால்ரா வந்தது என்னென்ன வந்தது இல்ல இன்னொன்னு பிளேகு கால்ரா இப்படி எல்லாம் கூட்டம் கூட்டமா வரும். ஏதோ ஒரு மூலையில வரும் ஒரு அது இயற்கை சூழ்நிலைகள்ல ஏதோ கெட்டு போச்சுன்னா மலேரியா அப்படி பார்ப்போம். டெங்கு பேர்ட்ஸ் ஃப்ளூ அப்படின்னு பறவை காய்ச்சல் இப்படிலாம். இந்த கொரோனா ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நீ எங்கெல்லாம் நான் வந்து பணம் பண திங்கிங் இல்லாத ஒரு தனியா ஒரு எண்ணமே இல்லையே. சின்ன குழந்தைக்கு முதற்கொண்டு ஒரு காசு இருந்ததுன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்கிற அளவுக்கு ஆரம்பிக்கிற இது விஷயமா இருக்கு. சின்ன குழந்தை வந்து பிச்சை எடுக்குதா இல்லையா? 5 வயசு குழந்தைய அம்மா அங்க உட்காந்துட்டு அனுப்புறாளா இல்லையா? ஓ அங்க போய் வாங்கிட்டு வாங்க. 4 நாள் முன்னாடி இப்ப ஒரு குழந்தை வந்துடுது, நல்ல ஒரு 8 வயசு பொண்ணு. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட காசு கேட்கிற, நான் காசு கொடுத்துடுறேன். பட் நீ என்ன பண்ற, இது இது மூலமா என்ன பண்ற, இது என்ன உன்னுடைய மனப்பாங்க அப்படின்னு கேக்குறேன். மன்னிச்சுக்கீங்கன்னு போச்சு. 1 to 1 இந்த பாங்கு நல்ல இல்லப்பா, நீ ஏமா என்கிட்ட கேட்கணும்? உனக்கு ஏன் இல்ல? உங்க அம்மா கிட்ட இந்த கேள்வியை கேளு. என்ன ஏமா அங்க போய் கேட்க விடுற அப்படின்னு கேளு அப்படின்னு 1 செகண்ட் தான் சொன்னேன். நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு. இங்க நம்ம ரணகலமாக்கி இருக்க மனம் புத்தி பூரா காட்டையில இருந்து இந்த ஜட்மெண்ட்டுக்கு தானே ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பணம் குறைஞ்சதோ நாளைக்கு அந்த அடுத்த மாசத்துக்கு என்ன எல்லாம் இது உயிர் வாழ்க்கையாது. பெரிய லெவல்ல பண்றோம், பெரிய லெவல்ல பண்றோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த ஒரு 5 மாசமும் கம்ப்ளீட்லி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி அதே நான் தனியா ஃபேஸ் பண்ணேன். இது எல்லாமே பசங்க எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆச்சு. சோ இதெல்லாம் பாக்குறேன், இது பண்றேன், அதோட எஃபெக்டா என்னன்னு தெரியல. கொஞ்சம் யாராவது இறந்தா கூட இது என்ன எல்லாரும் முன்ன பின்ன போறவங்க தானே எல்லாம் சொல்றதெல்லாம் இவ்வளவு பேர் பேசுறாங்க. ஆனா அப்படி விழுந்துட்டு ஒரு 5-6 மாசம் எழுந்திருக்காம அழுதுகிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இப்ப வந்து ஒரு தியானம் பண்றது கூட ஒரு பயந்துகிட்டு. என்ன தியானம் பண்ண முடியாது? என்ன தியானிப்பவன் வந்து நீங்க திங்கர் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அடிப்படையிலே இங்க ஆன்மீகத்துல இல்ல கத்து சரியாக கத்து கொடுக்கலையே, திசை திருப்பி விட்டுருக்காங்களே. தியானம் பண்றவன் யாரு? புத்தி பண்ணுது கரெக்டா? புத்தி என்னவா பண்ணுது? விஜயராணியா நினைக்க வைக்குது. விஜயராணிக்கு வந்து இப்படி எல்லாம் நடந்து போச்சு கடவுள, யாருகிட்ட பண்றீங்க தியானம்? சோ ஆப்ஜெக்டிவா என்னமோ ஒரு நிலைய வந்து அதே சமூகம் கொடுத்துருக்கு, அதே குடும்பம் கொடுத்துருக்கு, அதே நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கு. அது என்னன்னு நீங்க தெளிவுபடுறதுக்கு நீங்களும் விரும்பல, குருவும் இல்ல, எல்லாம் இருக்கு. ஒரு இப்போ கொரோனா வந்து மொத்தம் 770 கோடி பாப்புலேஷன் இப்படி தாக்கணும்ன்றது இந்த பூமிக்கு ஏற்பட்ட கர்மா. போறமா சாதாரணமா சின்ன கர்மா, ஒரு குழந்தைக்கு வந்த ஜுரத்தை அந்த பயத்தை போக்குறது வந்து ஆன்ம ஞானம் வேணும்ன்ற அளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடியோட மண்ணை போட்டு மூடும் போது ஒரு பிரபஞ்சத்துக்கே இது ஒரு அடி கொடுக்குது. நீங்க எது பின்னாடி ஓடுறீங்களோ, பணத்துக்கு பின்னாடி ஓடுறீங்க, டம்பமான விழிப்பு நிலை, நனவு நிலை, வாழ்க்கை கருத்துக்கள் பின்னாடி எல்லாம் ஓடுறீங்க. மதத்தால, மொழியால, குணத்தால, நிறத்தால, சூழ்நிலைகளால, வசதி வாய்ப்புகளால, எல்லா விதத்திலையும் கோடிக்கணக்கா எல்லாம் பணத்தினுடைய வேல்யூஸ் தான்.
ஒவ்வொரு தேசமும் என்னங்க போடுறதுங்க, ஜிடிபின்றாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தேச தேசமும் என்ன பணத்துல தான் அவன், என்னையா இது, என்னையா இறைவனோட பிரபஞ்சமா உங்களோட பிரபஞ்சமா, ஜிடிபி பிரபஞ்சமா, கரெக்டா? நீ எதுக்கெல்லாம் நீ துணியறியோ, எதுக்கெல்லாம் நீ உன்ன நீயே தனி அருகதியா நினைச்சிட்டு இருக்கியோ, எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம், எனக்கு இந்த மாதிரியான பசங்க, எனக்கு இந்த மாதிரியான பொருளாதார சூழல், எனக்கு இந்த மாதிரியான தேக ஆரோக்கியம், எனக்கு இந்த மாதிரியான பப்ளிக்ல இமேஜ், என் குடும்பத்தை பாரு, என்ன பாரு, நான் என்ன கலைகள்லாம் வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு வித விதமா நானுடைய அத்தனை சிதறல் தானங்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை. அது அத்தனை எப்படி ஒடுக்க முடியும்? முதல்ல ஆணிவர்ல இருந்து கைவி, பணத்துக்கு நீ வெளில போற இல்ல, அதுக்கே உன்ன வெளில போனா அவனுக்கு இல்ல உனக்கு உண்ட, அவனே கம்பெனி நடத்தல, அப்புறம் மதம் உனக்கு சாப்பிடலாம் எல்லாரையுமே. ஓ அப்படிதான் பண்ண முடியும். நிறைய அறுவடை, உயிர் அறுவடை நிறைய. ஆமா கண்டிப்பா. அந்த நீங்க பணம் சொன்னீங்க, இதுதான் நாட்டுல சைனாவா என்ன நாட்டுல தெரு ஃபுல்லா பணத்தை கீழே இறச்சி விட்டாங்க. அப்படிதான் ஆகும், அப்படியே கொடுத்துருவோம். இதுவுமே வரப்போது இல்ல, இங்கே உள்ள ஜஸ்ட் காத்து மாதிரி இருக்கிற நான் புடுங்கப்பட போறது, அவ்வளவுதான். அந்த காத்துக்குள்ளதான் வந்து இவ்வளவு தாட்ஸ் இருக்கு, இவ்வளவு உணர்ச்சிகளுக்கு காசு மாசே நிக்குது. அதை நான் அகந்த இந்த சயின்ஸ விட்டு, அந்த சயின்ஸ நீ விட்டதுக்கே ஒவ்வொருத்தனுக்கும் அடிக்கிறேன். இந்த இவரு மாணிக்கவாசகத்தில் தான் பிட்டுக்கு மண் சுமர்ந்து எல்லாம் ஒரு அடி சிவனுக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா அத்தனை பேருக்கு முதுகுல சூழல் விழுந்தது இல்ல, அப்படிதான் பண்ணுவோம். இப்போ ஆன்ம ஞானத்துக்கு விட்டுதுன்னா எல்லாத்துக்கும் விடுது, எவருக்கு இருபது கோடி மக்களும் விடுது, அது மனுஷனும் தான். நான் மத்தனம் தாங்க இந்த உலக பிரபஞ்சத்திலேயே இல்லாத ஒண்ணு, மனிதனுடைய நானும் அவனுடைய என்னுடைய குரூப்பும். அவன் உடம்ப முதலீடா வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சாதாரண தாட்டு கூட இங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாது, அவ்வளவு எளிமையா இருக்கு. அஞ்சறிவு மிருகம் பொறுமா, ஒரு யானை பெரிய மிருகம், ஜிஜாண்டிக் மிருகம். ஆனா மாவுத்தன் பாகன்னு சொல்லப்படுற நான் அகந்தைக்கு ட்ரெயின் ஆகுது, அது அடங்குது, பயப்படுது, மைண்ட் செட்டை பிறந்த உடனே விதைச்சிடறான். அதுக்கு சங்கிலியை சும்மா கட்டி 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 விதைச்சிட்டு அது நல்ல தலை எடுத்த பெரிய ஆண் யானையா இருந்தா கூட கட்டவே கட்டாத சங்கிலியை பார்த்து மைண்டுக்குள்ள ஏத்திக்கிச்சு. அந்த மாதிரி இங்க கருத்தை வச்சு சமுதாயத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. கருத்துக்கள் எல்லாம் ஆன்மீகம் இருக்குன்னு சொல்றாங்க, போருமா? உன்னுடைய எண்ணங்கள்ல ஆன்மீகம் இருக்கு, உணர்ச்சிகள்ல ஆன்மீகம் இருக்கு, அதெல்லாம் நீ நல்ல கெட்ட உணர்ச்சி அப்படி நல்ல உணர்ச்சியா மாத்திக்கலாம், கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்கள் அட பண்றவையா இருக்காத. அன்ம ஞானத்துக்கு நேரடியாக அந்த பள்ளியில முதல்ல நீ போய் எங்க எங்கேயுமா போக வேண்டாம், இதே நல்லதான், அதே கரோனா மாதிரி உள்ளே இருக்கு, இம்மிடியா உதிக்கிற இடத்துல போயிட்டு. கரோனா மாதிரி உள்ளது, ஆமா.